அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறோம், நம்மளுடைய பிரார்த்தனையை கடவுளுக்கு நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னா தேங்காய் உடைப்போம். அந்த தேங்காய் உடைக்கும் போதே தெரிஞ்சிடும் நம்ம ஆரம்பிக்கிற விஷயம் எந்தளவுக்கு நல்லபடியாக முடியும் அப்படின்னு. நம்மளுடைய பிரார்த்தனை கடவுள் ஏற்றுக்கிட்டாரா அப்படின்னும் அதிலே தெரிஞ்சிடும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. தேங்காய் இப்படி உடைந்தால் கடவுள் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டார் என்று பொருள். அது எப்படி உடைந்தால், சமமாக உடைஞ்சால் என்ன பொருள், கண் இருக்கிற பகுதி அதிகமாக இருந்து கீழ் இருக்கிற பகுதி சிறிதாக இருந்தால் அதுக்கு என்ன பொருள், தேங்காய் உடையும் போது அதில் பூ இருந்தால், ஒருவேளை தேங்காய் உடையும் போது அது அழுகி இருந்தால் என்ன பொருள், இதை பற்றி முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்காய் முதல் எதுக்கு உடைக்கிறோம், தேங்காய் பற்றி ஒரு பொருள் இருக்கு. தேங்காய் வந்து மனிதனுடைய ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்று விஷயத்தை அடங்கி தான் தேங்காய் இருக்குது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. தேங்காயுடைய மட்டையை மாயை என்றும், அந்த மட்டையை நீக்கினா அதுக்கப்புறம் நாறு இருக்கும், அது வந்து கண்மம் என்றும், அந்த நாரை நீக்கினா ஓடு இருக்கும், அது வந்து ஆணவம் என்றும் சொல்லுவாங்க. இந்த மூணுத்தையும் நீக்கின பிறகு நம்ம தேங்காய் கடவுளுக்கு உடைக்கும் போது அதில் இருக்கிற வெண்பொருள், வெள்ளை, பருப்பு வந்து பரிசுத்தம், ஆன்மா, அதுதான் பரம்பொருள் என்று சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா கடவுளுடைய அருளியும் ஆசையும் நம்ம பெற முடியும் என்ற ஒரு அர்த்தத்தை புரிவிப்பதற்காகவே சாஸ்திரமும் நம்முடைய முன்னோர்களும் தேங்காய் உடைக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. நம்ம தேங்காய் உடைக்கிறோம் இல்லை தேங்காய் உடைக்கிறவராக இருந்தாலும் சரி, ஒரு பதட்டம் இருக்கும். அந்த தேங்காய் உடைப்பதை வைத்து தான், அது உடையும் தன்மை வைத்து தான் நம்ம செய்ய போகிற விஷயமும் கடவுளுடைய நம்மளுடைய பிரார்த்தனையும் எவ்வாறு நிறைவேறும் என்று நம்ம நம்பிக்கை வச்சுருப்போம். இது உண்மைதான். தேங்காய் நம்ம உடைக்கிறோம் அப்படின்னா ஒரே அடியில் உடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பதட்டத்தில் இருக்கிறவங்களும் முதல் தடவை தேங்காய் உடைக்கும் போதும் இல்லை ஒரு முக்கியமான காரியத்துக்கு கடவுள்கிட்ட தேங்காய் உடைக்கும் போதும் பதட்டம் அதிகரிக்கும். ஒன்றுக்கு இரண்டு மேற்பட்ட தட்டு தட்டி உடைப்பாங்க. தேங்காய் சரி பாதியாக உடஞ்சிச்சு அப்படின்னா குடும்பத்தில் இருக்கும் மனக்கசப்பு நீங்கி குடும்பம் ஒற்றுமை ஏற்படும். தேங்காய் மேல் பகுதி அதாவது கண் பாகம் உள்ள பகுதி பெரிதாகவும் அடிப்பகுதி சிறிதாகவும் உடைந்தால் வீட்டில் செல்வம் பெருகும், பொருளாதாரம் உயரும், தொழிலில் முன்னேற்றம் அடையும் என்று பொருள். கண் பகுதி சிறிதாகவும் கீழ்ப்பகுதி பெரிதாகவும் உடைந்தால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு உரிய விஷயங்கள் தீர்ந்து இல்லத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெருகும் அப்படின்னு அர்த்தம். தேங்காய் உடையும் போது ஒரு சிறிய பாகம் அதனுள் விழுந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும். சகுனத்துக்காக உடைக்கும் தேங்காயின் உட்புறம் பூவிருந்தால் நிச்சயம் நீங்கள் செய்கின்ற காரியம் வெற்றியில் முடியும் என்று பொருள். தேங்காய் நீள்வாக்கில் இரண்டாக உடைந்தால் பிரச்சனை உருவாகும். தேங்காய் உடைக்கும் போது தப்பாக உடைஞ்சிச்சு அப்படின்னா ஒருவேளை கடவுள் வந்து நமக்கு வரப்போகிற பிரச்சனையை முன்னாடியே நம்மளுக்கு அறிவுறுத்துறார் அப்படின்ற பொருள். அதனால் நீங்கள் மனக்கசப்பு அடைய வேண்டாம். நம்ம செய்ய போகிற காரியம் ஏதோ தவறு நடக்க போகுது அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக இருந்து அந்த காரியத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணும். தேங்காய் உடையும் போது அழுகியிருந்தால் நினைத்த காரியம் சற்று தள்ளி போகும் என்று பொருள். சிதறு தேங்காய் உடைக்கும் போது சகுனம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது கந்திஷ்டிக்காக தேங்காய் சுற்றி உடைப்பாங்க, அந்த நேரத்திலும் சகுனம் பார்ப்பாங்க. அப்படி உடைக்கும் போது தேங்காய் நல்லா துக்குநூறாக உடஞ்சி போச்சுன்னா உங்கள் மேலே இருக்கும் கந்திஷ்டியும் நீங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் கஷ்டம், துன்பம், துயரங்களும் அதுபோல் தூள் தூளாக போயிடும் என்று பொருள். ஒருவேளை அப்படி உடைக்கும் போது தேங்காய் உருண்டு ஓடிடுச்சுன்னா வாழ்க்கையும் அதுபோல் உருண்டு ஓடும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது. தேங்காய் உடைக்கும் போது இது போல் பல விஷயங்கள் இருக்குது. நம்ம வீடு கட்டும் போதும் சரி, திருமணம் செய்யும் போதும் சரி, பல நல்ல விஷயங்களுக்காக தேங்காய் உடைப்போம். அப்படி தேங்காய் உடைக்கும் போது சரிபாதியாக உடஞ்சிச்சு அப்படின்னா, இதுபோல் நல்ல முறையில் உடஞ்சிச்சு அப்படின்னா கடவுள் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டார் என்று பொருள். நம்ம செய்ய போகிற காரியம் நல்லபடியாக முடியும், அதுக்கு கடவுள் உறுதுணையாக இருப்பார் என்று பொருள். ஒருவேளை தேங்காய் வந்து உடையும் போது தவறாக உடஞ்சிச்சு, நீள்வாக்கில் உடஞ்சிச்சு, அழுகி இருந்துச்சு அப்படின்னா அந்த வேளையில் ஏதோ ஒரு தவறு இருக்குது, பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கடவுள் நம்மளுக்கு முன்னாடி எச்சரிக்கிறார் என்று பொருள். நாம் முன்ஜாக்கிரதையாக இருந்து அந்த விஷயத்தை இன்னும் கவனமாக செஞ்சு வெற்றி அடையணும். என் வாழ்க்கையில் இது போல் நிறைய அனுபவங்கள் இருக்குது. நீங்கள் தேங்காய் உடைக்கும் போது என்ன அனுபவங்கள் நீங்கள் பெற்றீங்க, நீங்கள் தேங்காய் உடைக்கும் போது சரிபாதியாக உடைஞ்சி கடவுள் உங்கள் பிரார்த்தனை ஏற்றுக்கிட்டாரா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டி தமிழ் டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.